நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து கணிசமாக குறைந்து வருகிறது. கொரோனாவிலிருந்து குணமடைபோரின் எண்ணிக்கை சுமார் 91% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 56,480 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதனையடுத்து குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 72,59,509 பேர் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று மட்டும் 517 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து 120,527 ஆக உயர்ந்துள்ளது. மொத்தம் 603,687 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழகத்தில் நேற்று புதிதாக 2,652 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 719,403 ஆக அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 4,087 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து வீடு திரும்பினர். இதையடுத்து தமிழகத்தில் கொரோனாவில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 683,464 ஆக உயர்ந்துள்ளது. இத்தொற்று பாதிப்பால் நேற்று ஒரே நாளில் 35 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் கொரோனா தொற்றிற்கு உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,053 ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று புதிதாக 756 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலக அளவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,29,73,313 ஆக உயர்ந்துள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,53,07,295 ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை 11,85,669 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர்.